தாயும் தெய்வமே, தந்தை சொல்லும் மந்திரமே என்று எனக்கு இந்த தாரக மந்திரத்தை எனக்கு உச்சரித்து எனக்கு அதை முழுமையாக என்னை அறிய செய்த என்னுடைய குருநாதர் பட்டுக்கோட்டை ஆதிசிவசக்தி ருத்ரசித்தர் ஐயாவை வணங்கி, நான் வந்து தர்மராஜா, மக்கள் விருப்பம் பத்திரிகையுடைய ஆசிரியர், ஜனநாயக அனைத்து பத்திரிகை உறவுகள் பாதுகாப்பு நலச்சங்கத்தினுடைய மாநில தலைவர். இன்று எங்கள் அம்மாவுடைய 4வது திதி, காந்திமதி அம்மா எங்கள் அம்மா பேர். ரொம்ப ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப பாசமானவங்க. அவங்களுடைய அந்த திதி என்னைக்கு வந்து நம்ம அதனால் அது ஒரு விதமாக தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து 3 வருடங்களாக வந்து எங்கள் வீட்டின் அருகில் உள்ளவங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து இந்த வருடம் வந்து நம்ம வந்து மூத்தோர்கள் இல்லம், அதாவது வந்து என்ன சொல்லுவாங்க, அது வந்து முதியோர்கள் இல்லம், அதாவது அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு போய் உதவி சேரணும் அப்படின்றக்காக வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து வளசரவாக்கத்தில் வந்து அக்ஷயா ட்ரஸ்ட்டு அப்படின்ற ஒரு மூத்தோர் இல்லத்தில் இருக்கோம். இருந்து வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு துணிகள், உணவு இதெல்லாம் வந்து பண்ணுறோம், எங்கள் சங்கத்தின் சார்பாக பண்ணுறோம். இதை பார்க்குறவங்க வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஹோம் நிறையா இருக்குது, அதாவது மூத்தோர்கள் இல்லம் வந்து நிறையா இருக்குது. எல்லாருக்கும் வந்து வந்து உதவணும். தாயும் தகப்பனையும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் உயரலாம். இன்றைய காலகட்டத்தில் வந்து கூட்டு குடும்பங்களை பார்க்குறது வந்து ரொம்ப அரிதாக இருக்குது. கூட்டு குடும்பம் இல்லாதனால இன்றைக்கி வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து நிறையா வந்து சமூக சீர்கேடுகள்லாம் வந்து நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் எந்த ஒரு மனிதன் இன்றைக்கி வர்ற காலகட்டங்களில் சிறிய வயது பிள்ளைகள் வந்து தாய் தகப்பன் தன்னுடைய சொந்தக்காரங்க எல்லாத்தையும் வந்து அனுசரித்து அவங்கள வந்து அரவணைச்சி பெற்றோர்கள் என்றைக்குமே வந்து உலகத்திலேயே வந்து நம்மளுக்கு கெடுதல் நினைக்காத 2 ஜீவன்னா ஒன்று தாய் தந்தை தான். அந்த தாய் தந்தையரை வருங்கால சந்ததியினர் வந்து நல்ல விதமாக ஒரு ஆசீர்வாதத்தோடு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலுக்கு வரலான்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு வந்து ஜனநாயக அனைத்து பத்திரிகை உறவுகள் பாதுகாப்பு நல சங்கம் இங்கேருந்து நிறைய பேர் வந்து எங்களுடைய இல்லத்துக்கு அக்ஷயா ட்ரஸ்ட் வல்சவாக்கம்க்கு உணவு உடைகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சார் அவங்க அம்மாவுடைய நினைவு நாளை முன்னிட்டு அதுக்காக வந்து இங்கே இருக்க எல்லாருடைய எல்லா பெரியவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்க எல்லாரையும் அவங்களுடைய தாயாக கருதி அவங்க வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்க கொடுக்குற உடை, உணவு எல்லாமே வந்து எங்களுக்கு ரொம்ப ஆத்ம திருப்தியை தருது. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸுக்கு இந்த மாதிரி ஹோம் தேடி டொனேஷன் கொடுக்குறது வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். நாங்கள் வந்து இது ஒரு இலவச இல்லம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் பண்ணுறதுனால மட்டும்தான் என்ன எங்களால் இந்த மாதிரி பெரியவங்களை பார்த்துக்க முடியும். ஸோ உங்களுக்கு மனமார்ந்த நன்றி சார். நாங்கள் இந்த முதியோர் இல்லம், வளசரவாக்கம் முதியோர் இல்லம் வந்து 2019 ஆரம்பிச்சது. அந்த டயத்தில் எனக்கு வந்து ஆகஸ்ட் மாதத்தில் உடம்பு சரியில்லாமல் போய் கைகால் மறத்து போய் என்னை வந்து ரொம்ப உதவாக இருந்தப்போனா நானும் எங்கள் ஹஸ்பண்டும் எங்களுக்கு பசங்க இல்லை. அதனால் எங்கள் அண்ணா இவங்கெல்லாம் வந்து எல்லாருமே வயசானவங்க, எங்களை ஒரு பாதுகாப்பான இடத்துல விடணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கூகுள் இதில் பார்த்தப்போ எங்கள் முடிச்சூர் பிரான்ச்சோட இது வந்தது. அங்கே போய் விசாரித்தாங்க. அவங்க விசாரிச்சுட்டு அவங்க வந்து எங்கள் 2 பாதுகாப்பாக நாங்கள் 2 இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே போய் விசாரித்து அவங்க வளசரவாக்க இதில் பிரான்ச்சில் இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் 2 கொண்டு வந்து பாதுகாப்பாக இங்கே விட்டாங்க. நிஜமாகவே அந்த டயத்தில் வந்து என்னால் குனிய முடியாது, நிமிர முடியாது, ஒரு சமையல் பண்ணுவோம், வேலைக்கு போகுவோம், எந்த எதுவுமே முடியல. ரொம்ப பயந்துகிட்டு இருந்தோம். அந்த மாதிரி எதிர்காலம் எப்படி இருக்கும்னு தெரில. நம்ம 2 குழந்தைகள் இல்லை, நம்மளை யார் பார்த்துக்க போகிறாங்க வயசான காலத்தில். அந்த மாதிரியெல்லாம் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இருந்தோம். எங்கள் அண்ணாலாம் அதை தேடி இது பண்ணி இங்கே கொண்டு வந்து ஒரு பாதுகாப்பாக விட்டுருக்காங்க. நிஜமாக நாங்கள் சொல்லணுன்றது எங்கள் வீட்டில்
இருந்தால் கூட எங்களை இந்த மாதிரி யாரும் கவனிச்சிக்க மாட்டாங்க. இங்கே நாங்கள் ரொம்ப சந்தோஷமாகவும் எங்களுக்கு வேண்டிய எல்லா தேவைகள், மருத்துவ தேவை, உணவு, உடை, அந்தந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு எல்லா தேவைகளையும் அவங்க பூர்த்தி பண்ணுறாங்க. இதில் சிறப்பாக சொல்லணும்னா நம்ம கோவிட் பீரியட் சொல்லணும். அந்த நேரத்தில் வந்து வெளியில் எல்லாருக்குமே வேலை இல்லாமல் குடும்பங்களில் இருக்கிறவங்க எல்லோரும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆனால் எங்களுக்கு இங்கே ஒரு வேளை ஒரு காஃபி கூட மிஸ் ஆகலை. அந்த மாதிரி எல்லாமே பார்த்து பார்த்து அவங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாம் பண்ணாங்க இந்த கோவிட் டயத்தில். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு அந்த தொற்று நோய் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால எங்களுக்கு அந்த கோவிஷீல்டு இன்ஜெக்ஷன்ஸு ரெண்டு கோர்ஸ் போட்டு பூஸ்டர் இன்ஜெக்ஷன் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் போட்டு எங்களை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. நாங்கள் இங்கே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பாதுகாப்பாக சந்தோஷமாக எங்களுக்கு வேண்டிய எல்லா என்டர்டெயின்மெண்ட் டிவி இது இருக்குது, ப்ரோக்ராம் இருக்குது, அடிக்கடி எங்களை வெளியிலேயும் கூட்டிகிட்டு போவாங்க. சினிமா ரெண்டு மூணு சினிமா பார்த்துருக்கோம். இப்போ லேட்டஸ்ட்டாக பொன்னியின் செல்வன் சினிமாவும் பார்த்துருக்கோம் நாங்கள். அது மாதிரி லாஸ்ட் வீக் எல்லாருமே வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஈசிஆரதில் இருக்கிற எல்லா கோவில்களுக்கும் போனோம். 2020 கோவிடுக்கு முன்னாடி எல்லா இதுவும் வந்து மகாபலிபுரம் டூர் போனோம். அந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப இங்கே எல்லாமே ஒரு அதாவது ஒரு இது மாதிரி இல்லாமல் எல்லாம் வெளியில் போகிறதுக்கும் எல்லாத்துக்கும் எங்களுக்கு எல்லா இதுவும் பண்ணித்தராங்க. மாதம் மாதம் இங்கே இருக்கிற சுகர் பேஷண்ட்டு, டயபெட்டிக் பேஷண்ட்டு, மற்ற இது இருக்கிறவங்களுக்கெல்லாம் மருந்து அரேஞ்ச் பண்ணி எல்லாம் இது பண்ணி உடம்பு சரியில்லைன்னா உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அதுக்கு என்ன பண்ணணுமோ எல்லாம் ரொம்ப பண்ணுறாங்க. இந்த இதுக்கு வந்து நாங்கள் இந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்ல ஆத்மார்த்தமாக நாங்கள் இங்கே வந்து தங்கியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது வந்து இதுக்கு உங்களுடைய நீங்களெல்லாம் உங்களெல்லாம் இன்றைக்கி இங்கே பார்த்து இந்த மாதிரி ஆசீர்வாதம் வாங்க வரவங்களெல்லாம் எங்கள் உறவுக்காரங்களா, எங்கள் பிள்ளைகளா, நாங்கள் பார்த்து எங்களை பார்க்க டெய்லி யாரனா வராங்க அப்படின்ற அந்த ஒரு சந்தோஷமும் எங்களுக்கு இருக்குது. வாழ்க வளமுடன். ஆமாம், அதுவும் நாங்கள் ஆமாம் அதுவும் இருக்குது. ஏன்னா குடும்பம் அப்படிங்கிறது இந்த உறவு பாலம்ன்றது கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஜென்ரேஷன் கேப்ன்றது இருந்துக்கிறது இருக்குது. இருந்தாலும் எங்களுக்கு குழந்தைகள் இல்லை. ஆனால் வந்து சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி அதுவும் இருக்குது. அது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு புரிதல் இருந்தது. பெரியவங்களுடைய அனுபவம் நமக்கு இது வாழ்க்கைக்கு உதவும் அப்படின்னு அவங்களும் நினைக்கணும். பெரியவங்களும் சின்னவங்க அந்த காலம் மாதிரி இல்லை. இப்போ காலம் மாறிட்டுருக்கு. அவங்களுடைய இதெல்லாம் வந்து சின்னவங்களுக்கெல்லாம் அவங்க இப்போ இதை தேடி ஓட வேண்டியிருக்கு. அதனால் அதையும் அவங்களும் புரிஞ்சிக்கிட்டு அண்டர்ஸ்டாண்டிங்காக இவங்களும் இது எதுகால அந்த மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இது இருக்காது. முதியோர் இல்லம் அப்படின்றது நான் அஃப்கோர்ஸ் முதியோர் இல்லைன்றது ஒரு இது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு இதுவே இல்லாதவங்களுக்கு ஒரு இடம் புகலிடம் கண்டிப்பாக தேவை. அதுக்கு இது ரொம்ப இதுவாக இருக்குது. நாங்கள் இந்த இதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். ஆமாம், இந்த இது அவங்க வந்து இந்த ஜனநாயக அனைத்து பத்திரிகைகள் உறவுகள் பாதுகாப்பு நல சங்கம் அவர்கள் உறுப்பினர்கள் மற்றும் குடும்பத்தினர் மற்றும் தர்மராஜா டி ஆஸ்ட்ரோ அவர்கள் குடும்பத்தினர் உறுப்பினர்கள் அவர்கள் குழு எல்லாருக்கும் வந்து இன்றைக்கி வந்து அவங்களுடைய தர்மராஜா சாரோட அவங்க அம்மாவுடைய நினைவு நாளை 4வது ஆண்டு நினைவு நாளை ஒட்டி நமக்கு இன்றைக்கி வந்து உணவு உடை எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டில் இருந்தால் கூட நமக்கு இந்த மாதிரிலாம் நிறைய கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இவங்க எல்லாருக்குமே எங்களுடைய நன்றியுடன் நல்லாசிகள். இவர்கள் எல்லாம் இவர்களுடைய தொண்டு மென்மேல வளர்ந்து அவர்கள் வாழ்க்கை வளமாகவும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் உரிய நேரத்தில் வந்தடைந்து எல்லாரும் சிறப்பாகவும் வரும் ஆண்டு அவர்களுக்கு வளமாகவும் அமையறதுக்கு உங்கள் எல்லாருக்குமே எங்களுடைய மனப்பூர்வமான ஆசீர்வாதங்கள். வாழ்க வளமுடன். நன்றி. நாங்கள் வந்து எங்கள் ஒரு குடும்பமாக இங்கே இருக்கோம். வித்தியாசம் இல்லாமல் எல்லா நன்மைகளும் எல்லா வசதிகளும் இருக்க சந்தோஷமாக இருக்கும். நன்றி.